is Bible Bats. கேட்கலாமா? லெட்ஸ் கோ. ஹலோ சார், நான் அழகாக நான் சொல்லுவேன். நேற்று கிலோமீட்டர் நம்ம பக்கமாக போய் சொல்லணும். ஸ்பீட் இருக்காகும். அதில் பாருங்க என்ன சொல்லுமா, என்ன அவசரம்னா நீதிமன்றில் 28:25 என்ன அவசரம் ஆச்சுமா, கத்தரை நம்பிடணும் செழிப்பான். நீ ஏசமனு சொல்கிறாங்கன்னா கத்தரை நம்பிடணும் செழிப்பான். நீங்கள் வந்து சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில பேர் மனுஷனே நம்பி ஓடிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். மனுஷனை நம்பினா அவங்க இந்த இந்த இடத்த உயரலாம், மனுஷனை நம்பினா இந்த இடத்துல இந்த தொழிலை முன்னேறலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. சில பேர் சீனியர் பயசில் நினைப்பா தெரியுமா, நம்ம வாலிபர்கள் கூட சேர்ந்தா நம்ம நம்ம வாழ்க்கையில நம்பினா அவங்க நல்லா நம்ம நல்லா உயர்ந்தலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்குதான் இயேசுவை சொல்றாங்க, என்னை நம்பு, உன் தொழிலை, உன் வியாபாரத்தை, உன் படிப்பை, எல்லா காரியங்களையும் வேலை செஞ்சிருக்கியா, நான் இன்னைக்கு உன் வாழ்க்கையே, உன் படிப்பை, உன் வேலையே எல்லாம் செலுத்த பண்றேன் அப்படின்னு இயேசுவை சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஒரே விஷயம், ஒரே இயேசுவை பண்ண சொல்றாங்க, நம்பிடு நம்பிடு, என்னை ஏன்ட்டு நம்பிடு அப்படின்னு இயேசுவை சொல்றாங்க. நம்பின்னு சொல்லுவேன், அது விசுவாசிக்கணும். நாங்கள் எங்க முதல்ல சொல்றோம், எங்க முதல்ல சொல்றோம், விசுவாசம் உங்க முதல்ல நீ நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. ஆனா எங்க முதல்ல நாங்க தமிழ் கிறிஸ்டின் மொழியில சொல்லணும்னா விசுவாசிக்கணும். விசுவாசமும் தம்பி நம்பிக்கையும் ஒன்றுதான். அது மாதிரி நம்ம வந்து ஏச மட்டும் நம்பணும். ஏசவா எப்படி நம்புறது, ஓகே அப்படின்னு நம்பனா ஒன்லி ப்ரேயர், ப்ரேயர் பைபிள் வாசிக்கு மூலமா நம்ம ஏசப்பான்னு நம்ம கூட பேசுவாங்க, நம்ம கேள்வி கேட்போம், ஏசப்பா நம்ம பதில் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து பதில் சொல்லும் போது ஓ ஏசப்பா நடத்துவாரா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் நீ யோசிக்கணும்னா ஏசப்பா உண்மையா நம்மளுக்கு பதில் கொடுக்கறதே மனவர். அப்போ உங்களுக்கு உங்க உங்க கேள்விக்கு நிச்சயம் பதில் கொடுப்பாரு. அது மாதிரி நீ நம்பணும், விசுவாசம் விசுவாசத்தா நம்பினா ஏசப்பா உங்களை உங்க வாழ்க்கையும் தொழில படிப்பை செழிக்க பண்ணுவாரு. செழிக்கன்னா தோட்டத்துல பூக்கு தண்ணி ஊத்துறா, அது வெயில் சன்ரைஸ் பண்ணும்போது அது வந்து வளர்ந்தா வளர்ந்துட்டே போகும்னா வளர்ந்து 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 பெரிய செடி ஆயிடும். அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் ஏசப்பா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செழிக்க ஆசைப்படுறது. நீங்க ஏசுப்பா அதான் ஏசுப்பா உடனே ஒன்று சொல்றாரு, நம்பி நீ நம்பு, நான் வாழ்க்கையை செழிக்க பண்றேன் அப்படின்னு ஏசு சொல்றேன். இன்னைக்கு ஏசப்பா எல்லாம் விசுவாசம், ஏசப்பா நீ கண்டிப்பா செய்வீங்க, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை செய்ய பண்ணுவேன். ஓகே ப்ரே பண்ணுமா, நான் ப்ரே பண்ணுவேன். அந்த நாலு பிள்ளைச்சில் நீர்மொழி 28:25 கத்த நம்பணும் செழிப்பான். விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சில பேர் மனுஷன் நம்பிட்டு இருப்பாங்க, நண்பனை நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சில பேர் நிறைய நிறைய மனுஷங்களும் உழப்பாங்கலாம் நம்பிட்டு இருப்பாங்க. ஈசுப்பா இப்போ அவங்க முடிவீங்க ஈசுப்பா, அவங்க உங்களே நம்புவாங்க ஈசுப்பா, அவங்க அவங்க வாழ்க்கை படிப்பு உங்க தொழிலை அவங்களோட மேன்மை கொண்டு வந்து செழிக்க வைங்க ஈசுப்பா. உங்க போடக்கூடாது ஈசுப்பா, நீங்க செழிப்பான்னு சொல்லியிருக்கீங்க ஈசுப்பா. அவன் இப்ப பார்த்து கொண்டு இருக்கோம், இப்போ தெரிவிக்காங்க ஈசுப்பா, அவரோடு நீங்க செழிக்க வைங்க ஈசுப்பா. அவங்க நிறைய பேர் சோகமா என் தொழில லாஸ் ஆகிட்டா அப்படின்னு, சில பேர் படிப்பில் லாஸ் ஆகிட்டா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த யோசனை எடுத்து அவங்க நல்லா அவங்க வாழ்க்கையில செழிக்க வாங்கி ஏசுப்பா, ஒரு புத்தகம் வச்சு ஒரு புது வாழ்க்கையில அவங்களை செழிக்க வாங்கி ஏசுப்பா. உங்கத்துல ஒப்பு எடுக்கணும் ஆசைங்க ஏசுநாத் ஜெயிக்கும் நல்ல பிள்ளை. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏசுமா தத்தக்கிட்டா பயப்படாதீங்க, நீங்களும் அவரையும் நம்பிட்டு இருங்க, ஏசுப்பாவை நம்பிட்டு இருங்க, ஏசுமாவா உங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணுவாங்க. தேங்க்யூ.